நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழி நடத்தும் ஆசான் அருள் தந்தை, வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மை சூக்கமாக நம்மோடு நிறைந்து வழி நடத்தவும் வேண்டி என்ற ஆழ்ந்த தவ உணர்வுள்ளே நச்சிந்தனையை துவங்குவோம். அற்புதமான 9 மைய தவம் நடத்தி தந்த சகோதரிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நற்சிந்தனை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். சிந்தனை பொருள் அறிந்ததும் அறியாததும். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சின்றிருக்கோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அறியாத விஷயங்கள் பல உள்ளன, இத்தனையோ இருக்கு. நாம் தெரிந்து கொண்டது மிக 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 குறைந்த அளவுதான். அதிலே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கும் போதே நமக்கு எல்லாமே தெரிஞ்சின்ற மாதிரி ஒரு உணர்வு. அப்படியே ஒரு ஆராய்ச்சி மாதிரி எடுத்துட்டு நேத்து எடுத்துட்டு பார்த்தேன், எத்தனை விஷயங்கள் இருக்கு. காந்தத்திலேருந்து ஆரம்பம், அந்த பரத்திலேருந்து காந்தம் பாத்தீங்கன்னா உலகமே காந்தமயமானது. அங்க வெளியில் வந்து வான்காந்தமாக சொல்லப்படுவது இந்த பருவுடலில் ஜீவகாந்தமாக உணரப்படுகிறது அப்படின்னு மனவளக்குறையில நாம் அறிந்து கொண்டோம். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவது ஏது? காந்தத்தை, அந்த காந்த தத்துவத்தை உணர்ந்திருந்தோம்னா இறை உணர்வு பெற்றவர்களாக இருந்திருப்போம். இறை உணர்வு நமக்கு வந்தாச்சுன்னா தன்முனைப்பு தரிக்கட்டு ஓடி இருக்கும். போயிருக்கா? இல்ல. அப்ப நாம் காந்தத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளவில்லை இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் நமக்கு தெரியறது. எல்லாமே நம்ம பண்றதை நினைக்கிறோம், ஆனா நம்ம பண்ணலங்கிறது அறியாதது. நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பது அறிந்தது. இன்னும் ஆராய்ச்சிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்த்தபோது அறிந்தது பிறப்பும் இறப்பும் வித்து கழிவில் தான். வித்தின் அளமும் அளவும் தரமும் பராமரிக்கப்பட்டால்தான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். ஆனா அறியாதது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மனநலக்கலையில நமக்கு காய்கல்பத்துல சொல்லியிருப்பாங்க, அகத்தாய்வு பயிற்சியில சொல்லிருப்பாங்க. மனவளக்கலை மூலமா தான் நமக்கு தெரிஞ்சது. இதுல அறியாத விஷயம் பாத்தீங்கன்னா 40 கிலோ சாப்பாட்டுல ஒரு சொட்டு விந்துதான் ஊறுவான். வித்து பை 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் நிரம்புமா. அப்ப பாருங்க நமக்கு அதோட மதிப்பு. ஏன்னா அதோட தரமும் அதோட அளவும் அது சரியாக பராமரிக்கப்பட்டால்தான் நாம் வாழ்க்கை நோக்கத்தை பூர்த்தி செய்ய முடியும். சுவாமிஜி நமக்கு காய்கல்பம் கொடுத்துருக்காங்க, இது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வரி பார்த்தேன். மென்மையை இழப்பவன் தன்மையை இழப்பான். அறிந்தது என்னது? சினம் பத்தி பாத்தீங்கன்னா நமக்கு அகத்தாய் பற்றியில சொல்றாங்க, உடல் மன ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அது வரிசையா சொல்றாங்க, நமக்கு மாரடைப்பு நோய் வருது, மன அழுத்தம், இதய நோய், இரத்த அழுத்தம், சுவாச கோளாறு, தூக்கமின்மை பிரச்சனைகள் வருகின்றன. நிறைய சினத்தினால கேடுகள் நிறைய வருதுங்கிறாங்க. அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அறியாதது பாத்தீங்கன்னா, சினத்தினால் உடல் மட்டும் கெடவில்லை, மனம் மட்டும் கெடவில்லை, நடத்தையும் பாதிக்கப்படுதான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். விதுர நீதி சொல்றது சினம் தோன்ற காரணங்கள் இயலாமை, ஆற்றாமை, தனிமை, வெறுமை, தாழ்வு மனப்பான்மை, ஏமாற்றம், கழிவிறக்கம், புறக்கணிப்பு, மன அழுத்தம். இதெல்லாம் இந்த காரணங்களால் தான் நம் சினம் கொள்கிறோம். அடக்கி வைக்கும் சினத்தினால் உடலில்
பல நோய்கள் வருகின்றன. ஹார்மோன்கள் அதிக அளவில் சுரந்து சிறுநீரகம், இதயம், கணையம் எல்லாம் பாதிக்கப்படுதாம் தினத்தினால. இன்னும் இது போட உள்ள நிறைய விஷயம் இருக்கு, நான் வந்து மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணங்களுக்கு வரும். அறிந்தது என்ன? அழகா நமக்கு எடுத்த உடனே அகத்தாய்வுல முதல் பயிற்சி என்ன சொல்றாங்க? எண்ணம் ஆராய்தல். எண்ணமே எக்காலத்திற்கும் சிப்பி. எண்ணத்தில் உறுதியும் முழுதும் இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கலாம். எண்ணத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அறியாத விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 60,000 முதல் 80,000 எண்ணங்கள் வருதாம். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 2,500 முதல் 3,300 எண்ணங்கள் வருகிறது. ஆனா தியான பயிற்சி, நம் போன்ற யோகிகள், மனவளக்கல யோகிகளாகட்டும், யோக பயிற்சியில் ஈடுபடுபவர்கள், தியான பயிற்சி தொடர்ந்து செய்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு 20,000 முதல் 30,000 எண்ணங்கள் மட்டுமே வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஏன்னா எண்ணத்தின் அதை எண்ணிக்கை குறைய குறையத்தான் நாம் வந்து அந்த இறைநிலையை உணரும் அந்த தொலைவு, அந்த தூரம் குறைந்து கொண்டே வரும். அப்ப அந்த எண்ணத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னா சுவாமிஜி நமக்கு முதல்ல கொடுத்தாங்க. அடுத்தது மூச்சு. நமக்கு தெரிஞ்சது என்ன, அறிந்தது என்ன? ஒரு நாளைக்கு 22,400 மூச்சு இழுத்து விடுறோம். சுவாமிஜியோட பாடல் ஒன்று 12/4/1988 வருடம் வெளியிட்டிருக்காங்க. மூச்சு பயிற்சியினால் உடல் நலம் காக்கலாம், முறையாய் செய்தால் அப்படின்ட்டு சுவாமிஜி ஒரு லைன் வருது. அந்த மூச்சுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். 22,400 மூச்சு பயிற்சி செய்வது மூலம் அந்த சுவாச, ஏன்னா மனிதனின் ஆயுட்காலம் வந்து என்ன சொல்றோம், சுவாசத்தின் கணக்கு தானே மனிதனின் ஆயுட்காலம். சுவாசத்தை குறைப்பதன் மூலம், அந்த கால அளவை நீட்டிப்பது மூலம் ஆயுட்காலம் நீடிக்கிறது அப்படிங்கிறாங்க. அறியாத விஷயம், ஒரு நிமிடத்தில் 12 முதல் 14 வரை மூச்சை உள்ளிழுத்து உள் நிறுத்தி வெளியிடுறோமா. ஒரு முறை காற்றை உள்ளிழுக்கும் போது 1/2 லிட்டர் காற்றை உள்ளிழுக்கிறோம். பிறந்த குழந்தை வெளியே வந்தவுடன் அதுக்குள்ள மூச்சு கிடையாது. அதற்கு தேவையான ஆற்றல் வந்து அன்னையின், அந்த அன்னைக்கும் குழந்தைக்கும் இருக்கிற அந்த பந்தம், தொப்புள்குடி. தொப்புள்குடி வழியாத குழந்தைக்கு தேவையான உணவு, அந்த ஆற்றல் போறது குழந்தையோட வளர்ச்சிக்கு உள்ளே கர்ப்பத்துல. அந்த குழந்தை வெளியே வந்தவுடனே தொப்புள்குடி அறுத்த பிறந்தா முதல் மூச்சு குழந்தை உள்வாங்குது. உள்ளுக்குள்ள மூச்சு கிடையாது, இழுக்குது மூச்சு. அதுதான் அந்த குழந்தை அழுதுதான் கேட்பாங்க. அப்ப அது மூலதான் குழந்தை முதல் மூச்சை உள்ள இழுக்கிறது. அதுக்கப்புறம்தான் வெளியிட தொடங்கி சுவாசம் நடைபெற ஆரம்பிக்கும். மனிதன் மரணிக்கும் பொழுது இறுதியாக மூச்சை வெளியிடுறான். பிறக்கும் போது மூச்சை இழுத்துட்டு வெளியிலேந்து உள்ள இன்ஹேல், வெளியிலேந்து உள்ளிழுத்த ஆரம்பிக்கிறோம். இறக்கும் பொழுது மூச்சை வெளியே விடுறோம். பட்டினத்தார் பாடல் ஒண்ணு பார்த்தேன், ஞாபகம் வந்தது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு எடுத்து விட்டோம்னா 100 ஆண்டுகள் வாழலாமா, சித்தர்களோட ஆராய்ச்சி. ஒரு நிமிடத்திற்கு 18 முதல் 20 மூச்சுக்கள் விட்டோம்னா 70 ஆண்டுகள். அப்ப மூச்சின் எண்ணிக்கை குறைய குறைய ஆயுள் நீடிப்போம். உட்கார்ந்திருக்கும் போது 12 மூச்சு விடுறோமா, நடக்கும்பொழுது 18 மூச்சு விடுறோமா, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் 64 மூச்சுகள் ஏற்படுகின்றன. உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னா எல்லாமே சாமிஜி கொடுத்துட்டாங்களே, சினம், கவலை, ஆசை எல்லாமே அதுல வந்துருது இல்லையா, நமக்கு தெரியும் உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னா என்னன்ட்டு. அப்ப 64 மூச்சுகள். அப்ப நம்ம ஆயுட்காலம் எவ்வளவு வேகமா குறையிறது பாருங்க. அடுத்தது ரத்தம். பஞ்சபூத தத்துவத்துல நீர் அந்த ரத்த ஓட்டத்தை சொல்றோம். ரத்த ஓட்டம் சீரா இருந்ததுன்னா, சீராக இல்லைன்னா சிறுநீரக பிரச்சனை வருது, உயர் ரத்த அழுத்தம் வருகிறது, நரம்பு வீக்கம் போட பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றோம். அறியாத விஷயங்கள், உடலில் ரத்தம் பயணம் செய்யும் தூரம் ஒரு சுழற்சியில் 19,000 கிலோமீட்டர் அது பயணம் செய்தான். அதன் வேகம் வந்து
65 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு. சாதாரணமா ஓட்டுற அந்த மோட்டர் பைக்கோட ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு சராசரி வேகத்தை விட அதிகமா. சராசரியாக இது நமக்கு எல்லாருக்கும் 5 லிட்டர் ரத்தம் உடல்ல இருக்கு அப்படின்ட்டு. உடல் முழுவதும் இரத்தமானது தனது பயணத்தில் மூளைக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் ஊட்டச்சத்துக்களை எடுத்து போறது. அப்ப ரத்தம் ஓட்டம் எவ்வளவு முக்கியம், நம்மளோட உடற்பயிற்சியை மடவளக்கலை யோக உடற்பயிற்சி எளிய முறை உடற்பயிற்சியை முழுவதுமாக அனுபவித்து தவமாய் செய்யும் பொழுது நம் ஓட்டங்கள் சீராகின்றன. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், இரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பூமி. பூமி என்ன சொல்றோம், இப்ப பஞ்சபூத நவகிரதத்துல நிலத்திற்கு அறிகுறி இதெல்லாம் அறிந்தது. எது நிலத்திற்கு அறிகுறியாக சொல்றோம், பூமியில வந்து ரசாயனங்கள் இருக்கு, நிறைய சொல்றாங்க பூமியை பத்தி. அறியாத விஷயம், பூமியோட வயது பாத்தீங்கன்னா 4.5 பில்லியன் ஆண்டுகளாம், அதாவது 450 கோடிகளாகதான் பூமி வந்து. இயற்கையாவே பூமியில பாத்தீங்கன்னா அவ்வளவு நிறைய வந்து அத்தனை வளங்களும் பூமிக்குள்ள இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இன்னும் எதையோ தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இறைநிலை வந்து நமக்கு கொடுத்துதான் இருக்கு. அப்ப நமது கடமை என்ன, போ இது எல்லாத்தையும் நம்ம மதித்து வாழணும், இயற்கையோடு ஒத்து வாழ்தல், காற்றினை நீர் நிலம் இதெல்லாம் மாசுபடுத்தாமல் வாழும் பொழுது ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்தது உடலுக்குள்ளேயே சக்கரங்கள், 7 தலைமை சக்கரம் இருக்குங்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களுக்கும் சக்கரங்களுக்கும் தொடர்பு இருக்கான். இப்ப வந்து 9 மையதமா அம்மா அழகா எடுத்தாங்க, ரொம்ப அருமையா எடுத்தாங்க. நமக்கு சக்கரங்கள் தெரியும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னா, துரியம். உடலில் 7 சக்கரங்கள், வெளியில 2. இந்த உடலில் இருக்கிற 7 சக்கரங்களும் வந்து என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி நம்ம 9 மையதம விளக்கமும் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் அறிந்தது. அறியாதது பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களுக்கும் சக்கரங்களுக்கும் தொடர்பு உண்டாம். ஆ அப்படிங்கிற ஒளியை எழுப்பி தியானம் பண்ணோம்னா சகசாதாரம் இயக்கம் பெறுகிறதாம். அப்ப பிரபஞ்ச ஆற்றல் நம்முள் ஊடுருவ ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஈ அப்படிங்கிற எழுத்து, நம்ம எப்பெல்லாம் அதை ஒழிக்கிறோமோ அப்ப வந்து ஆக்னா சக்கரம் ஆக்கினை இயக்கத்திற்கு வருகிறது. இந்த ஆக்கினை இயக்கத்தில் இருக்கும் பொழுது அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்களா, விழிப்புணர்வு உடற்பாங்களாம். ஊ அப்படிங்கிற அந்த ஒளி உயிரெழுத்து விசுப்தி ஆக்டிவேட் ஆகுதான். அப்ப பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் நம்ம வாழ்வோமா, அதாவது பாதுகாப்பாகனா நமக்குள்ள வந்து லைஃப் சேஃபா செக்யூர்டா இருக்கிறதா ஒரு ஃபீலிங். ஏ அப்படிங்கிற எழுத்து வந்ததுன்னா அநாகதம் இயக்கம் பெறுகிறதாம், அன்பு மிகுந்தவர்களாக படைப்பாற்றல் மிகவர்களாக இருப்பவர்களாம். ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒளி ஒழிக்க செய்து அது ஒவ்வொரு முறையும் ஒழிக்கும் பொழுது மணிபூரகம் இயக்கம் பெறுகிறதா, கடின உழைப்பாளியா இருப்பாங்க, விடாமுயற்சியோட இருப்பாங்க, வாழ்க்கை வந்து எதையுமே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். ஓ அப்படிங்கிற எழுத்து ஒழிக்கப்படும் போது உயிரெழுத்து சுவாதிஷ்டானம் இயக்கத்திற்கு வருகிறது, உலக இன்பங்கள்ல அதிக நாட்டத்தோட இருப்பார்களாம். அவர்களால் அந்த பிறவி தலையிலிருந்து விடுபடவே முடியாதாம். ஔ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து மூலாதாரம் இயக்கம் பெறுகிறது, நல்ல உறக்கம் மன அமைதி கிடைக்குமா. இது போல ஒரு குறிப்பு பார்த்தேன் இன்னைக்கு. ஒரு குழந்தை உருவாகும் போது எந்த சக்கரத்துல அந்த உயிர் நுழைகிறதோ அந்த உணர்வோட தான் வாழ்நாள் முழுவதுமா இருக்குமா. சுவாதிஷ்டானத்துல உயிர் நுழைஞ்சதுன்னா அச்சத்தோட இருக்குமா, மணிபூரகத்துல முதல் முதல உயிரும் போது மந்தத்தன்மையோட இருக்குமா, கவலையோட இருக்குமா, அநாகதத்துல இருந்தா தைரியத்தோட இருக்குமா குழந்தை. இப்ப நம்ம உடல்ல மொத்தம் 28,000 சக்கரங்கள் இருக்கு. அது போல மரணிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் இது இந்த கீழ்நிலைகள், இதுல வந்து இதன் மூலமா உயிர் சக்தி வெளியில போச்சுன்னா அவர்களுக்கு பிறவி தலை நீளும். அநாகதம் சக்கரம் மூலமா உயிர் பிரிந்தது என்றால்
அவர்கள் வந்து அடுத்த அது வந்து தெய்வீக பிறவி மகான்கள் அது போல ஒரு தெய்வீக பிறவியா பிறப்பாங்க. ஆற்றினை துரியம் விசுப்தி ஆற்றினை மேல்நிலை அதன் மூலமா உயிர் பிரிந்ததுன்னா அவர்களுக்கு அவர்கள் வந்து முழுமை பெரு அடைஞ்சிடுவாங்களாம். அவர்களுக்கு பிறவி கிடையாது, மீண்டும் ஒரு பிறவி கிடையாது. இப்படி ஒரு குரு சாமிஜி கூட அழகா சொல்றாங்க பாருங்க, மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல கண்டம் அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். பனித்துளி போல் அளவான நாத வெந்தின் பரிணாமம் பல அவயங்கள் ஆகி நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் எங்கும் நிறைந்து விடும் எண்ணத்தின் இயல்புகள் எத்தனை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. 72,000 நாடி இருக்கு, 72,000 நாடு அப்பயே திருமூலரே சொல்லிட்டாரு 72,000 நாடி இருக்குன்னு. இப்போ அறிவியல் மருத்துவத்துல அறிவியல்ல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள். இன்னும் உயிரை அவங்களால ப்ரூஃப் பண்ணவே முடியல. தலையில 15,000 நாடி இருக்கு, கண்கள்ல 4,000 இருக்கு, காதுகள்ல 3,300, அப்பா மூக்குல 3,380, பிடரியில 6,000 நாடிகள், கண்டத்தில் 5,000 நாடிகள், கைகள்ல 3,000, முண்டத்தில் 2,170, இடையின் கீழ் 8,000 நாடிகள், விரல்களில் 3,000 நாடிகள், லிங்கத்தில் 7,000, மூலத்தில் 5,000, சந்துகளில் 2,000, பாதத்தில் 5,150. கணக்கோட சொல்றாங்க 72,000 நாடி. இதய துடிப்பும் நாடியும் ஒன்றோடொன்று ஒத்துதான் இருக்கும். இதுல இன்னும் பாத்தீங்கன்னா, அறிந்தது கேள்வி, அறியாதது கேள்விக்குள் ஒளிந்திருக்கும் பதில். அறிந்தது பிரச்சனை, நமக்கு வச்சிருந்தா கண்ணுக்கு தெரியுது, ஆனா பிரச்சனைக்குள்ள தீர்வு இருக்கிறது நமக்கு தெரியறது இல்ல. அறிந்தது இன்பம் துன்பம், அதில் ஒளிந்திருப்பது அறியாதது அதன் விளைவுகள். அறிந்தது வெளிச்சம், அந்த வெளிச்சத்திற்குள் மறைந்திருக்கும் இருள் அறியாதது. அறிந்தது இறைச்சல் சப்தம், அந்த இறைச்சல் அல்லது சப்தம் அறியாதது அந்த இறைச்சல் சப்தத்துக்கு உள்ளே மௌனமாய் இருக்கும் மௌனம். அறிந்தது இந்த உடல், இந்த உடலில் உள்ள உறுப்புகள் அதனுடைய இன்ப துன்பங்கள் அனுபவ அனுபவங்கள். அறியாதது அந்த உடலுக்குள்ள உயிர், உயிருக்குள் உள்ள அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இந்த பருவுடலில் அந்த அறிவே தெய்வமாக இருப்பது. அப்ப இதையெல்லாம் எப்படி அறிந்து கொள்வது? அறியாதது அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் இடையே உள்ள அந்த திரை, அந்த திரை என்னன்னு பாத்தீங்கன்னா தன்முனைப்பு, நமது பதிவுகள், நம் மாயை திரையிட்டு நம்மளால அடுத்த பக்கத்தை பார்க்கவே முடியல. அது பார்க்கக்கூடிய அந்த கண்கள், அறிவு, அந்த கண் அறிவு கண் திறந்திருந்ததுன்னா இந்த பிறவித்தலையிலிருந்து நாம் மீண்டு விடலாம் இல்லையா. அப்போ இறைவன் இறைநிலை வந்து எல்லாமே கொடுத்துதான் இருக்கு. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருப்பதாக பேசப்படுகிறதுங்கிறாங்க. அப்ப அந்த அண்டத்துல இருக்கிற அத்தனை பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் இந்த பிண்டத்திலே கருமையத்திலே சுருக்க இருக்க பதிவாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? கடந்து செல்ல வேண்டும். ஆழ்ந்த தவத்திலும் தயவு பயிற்சியிலும் ஆழ்ந்த தவத்திலும் செல்ல செல்ல அந்த திரை விலகி 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 இறைநிலையை இறைநிலையோடு அந்த பூரணத்துவத்தை உணர்ந்து முழுமை பெற்று அறிய முடியும். பல விஷயங்கள் எல்லாமே நம்ம நமக்குள்ள இருக்கு. தொடர்ந்து தவம் இயற்றி அந்த தவம் இயற்றுபவர்களுக்கு கேள்வியே வராதான். நல்லா ஆழ்ந்து தவம் செய்பவர்களுக்கு உள்ளுக்குள்ள கேள்வியே பிறக்காது. ஏன்னா தவம் ஆழ்ந்து செல்ல செல்ல மனதில் எழும் கேள்விகளுக்கு நான் சொன்ன மாதிரி கேள்விக்குள்ளேயே பதில் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்ன மாதிரி நமக்குள் எறும் அந்த கேள்விகளுக்கு பதிலும் இறைநிலை கொடுத்துக்கிட்டேதான் இருக்கும். முதல்ல எப்படி வந்து ஒரு நேற்றுக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு ஆண் பிறக்கும் பொழுதே அந்த ஆணுக்கு தகுந்த மனைவி அந்த பெண்ணையும் வந்து இறைநிலையை உருவாக்கி தான் கொடுக்கறது. இறைநிலை இருக்கு வைக்கிறது. அது போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வாகட்டும் கேள்விக்கான பதிலாகட்டும் எல்லாமே வந்து கேள்வி வரும்போதே அதுக்குள்ள பதிலும் சேர்ந்துதான் வருது. ஊன கண் கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு பதில்கள் தெரிவதில்லை.
கொஞ்சம் விழிப்பு நிலையில ஞான கண்ணோடு நாம் உற்று கவனிக்கும் பொழுது நமக்கு பதில் தெரியும். அந்த வகையிலே அறியாத பல விஷயங்கள் அடங்கி நமக்குள் அடக்கமாய் இருப்பதை உணர்ந்து கொண்டு உள்ளுணர்வாக ஆழ்ந்த தவத்திலும் அகத்தாய்வு பயிற்சிகளும் உள்ளுணர்வாக உணர்ந்து கொண்டு நமது அகத்தை, நம்முடைய கருமையத்தை, இந்த ஆன்மாவை, இந்த பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்து இந்த ஆன்மாவை தூய்மை செய்து கொண்டு முழுமை பெற அடைவோம், ஆன்மீகம் மேம்பாடிடுவோம் என்று கூறி மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இந்த வணல் வாய்ப்பினை அடுத்த இதை பேராற்றலுக்கும் குரு மகானுக்கும் நன்றி கூறி செவிமடுத்த ஈர்வாள் மையன்பர்களுக்கும் நன்றி கூறி நிறைவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன்.